என் பேர் ஜாய் வினீத். நான் வந்து பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து பாடி பில்டிங்கு ஃபிட்னஸ் மேலே இருக்கிற ஆம்பிஷன் எப்படி சொல்கிறது பேஷன், அதனால் வந்து இப்போ ஜிம் ஒன்று ரன் பண்ணுறேன். ஸ்பார்டன்ஸ் ஃபிட்னஸ்னு எங்கள் ஜிம்மோட பேர். ஒரு 2014லேருந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு பார்த்திங்கன்னா மெயினாக எங்களோட கான்செப்ட், ஜிம்மோட கான்செப்ட் வந்து ஃபேட் லாஸ் வந்து ஒரு கார்டியோ மிஷினில் மட்டுமே ஹவர்ஸ் ஆஃப் ஹவர்ஸ் நடந்து பேர்ன் பண்ணி அந்த கான்செப்டே எங்களுதில் அவ்வளோவா எங்களுக்கு வந்து 90% அந்த கான்செப்ட் இருக்காது. எங்களுதில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒர்க் அவுட் வச்சு எவ்வளோ கேலரிஸ் பேர்ன் பண்ண முடியும், அதில் எவ்வளோ ஃபேட் லாஸ் பண்ண முடியும், அதை தான் நாங்கள் வந்து பண்ணுறோம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எங்கள் கிளைண்ட்ஸ் வந்து 3 மந்த்ஸ் இப்போது வந்து எல்லாருமே வெயிட் ஸ்கேலே பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு எனக்கு 1 மந்த்துக்கு 5 kgs ட்ராப் ஆச்சா, 6 kgs ட்ராப் ஆச்சா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அது வந்து ஒரு தப்பான கான்செப்ட். உடம்புல கண்டினியூஸாக அந்த மாதிரி வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கிற நல்ல விஷயத்தையும் குட் ஃபேட்டு எல்லாத்தையும் சேர்த்து தான் பேர்ன் பண்ணி தான் உங்கள் உடம்பு வந்து ஸ்வெட்டாக ப்ரொடக்ஷன் பண்ணி வெளியே உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹெல்த்தி வெயிட் லாஸும் கிடையாது, உங்களுக்கு வந்து அது லாங் டேர்முக்கு ஒரு சொல்யூஷனும் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் ஒரு கார்டியோ மிஷினை தாண்டி ஒர்க் அவுட் பண்ணி அதோடு உங்களோட கார்டியோ சேர்த்து பண்ணிங்கன்னா ஆப்வியஸ்லி அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து ஸ்லோவாக இருக்கும், பட் ரொம்ப ஸ்டெடியாக இருக்கும். உங்களுக்கு இப்போ நீங்கள் இதில் வந்து கார்டியோ மிஷினில் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணுறீங்களோ அதே வந்து ஒர்க் அவுட் வச்சும் கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் பண்ணும்போது ஒர்க் அவுட்டில் பண்ணும்போது என்னென்னா கொஞ்சம் டைம் பீரியட் எக்ஸ்ட்ரா எடுக்கும். பட் ஆனால் நீங்கள் வந்து திருப்பி ஒன்ஸு நீங்கள் விட்டிங்கன்னா கூட உங்களுக்கு 1 or 2 மந்த்ஸ் வந்து அந்த வெயிட் வந்து அவ்வளோவா அப்பாவாத உங்களுக்கு வந்து கிராஜுவலாக மெயின்டைன் ஆகும். ஆனால் இந்த கான்செப்ட் தான் எங்களோட ஜிம்மோட மெயினான கான்செப்ட்டு. மற்றபடி பார்த்திங்கன்னா எங்களது பாடி பில்டிங்கில் வந்து எங்களுக்கு மெயின் ஃபோக்கஸாக பாடி பில்டிங்கும் நாங்கள் பண்ணுறோம். பாடி பில்டிங்கில் இது வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு 35-40 members மேலே காம்படிஷன் ரெடி பண்ணியிருக்கோம். அவங்க எல்லாருமே மெடல் பண்ணியிருக்காங்க. கண்டினியூஸாக தமிழ்நாடு வந்து எங்கள் ஜிம்மில் இருக்கிற மெம்பர்ஸ் கண்டினியூஸாக மெடல் பண்ணியிருக்காங்க. நான் தமிழ்நாடு மட்டும் கிடையாது, உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏஷியா லெவல்லையும் ஒருத்தர் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு மெயினாக நான் சொல்ல வருதுன்னா ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா பாடி பில்டிங் வந்து ஒரு ஸ்ப்ரிண்ட் 100 meters மாதிரி கிடையாது. அது வந்து ஒரு மேரத்தான் மாதிரி. நீங்கள் ஒன்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ப்ரோக்ரஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வரும்போது தான் அது லாங் டேர்மாக நிற்கும். ஆனால் நீங்கள் வந்து உடனே எனக்கு வந்து இப்போ இருக்கிற ஒரு 5 இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களோட பாடி மசிலும் எங்களுக்கு 1 month வந்துடணும், 1 year வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு தப்பான கான்செப்ட். ஒன்ஸ் வந்து நீங்கள் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போக போக லாங் டேர்மாக பண்ணலாம். இன்னொன்று வந்து உங்களுக்கு எந்த வகையான ஹெல்த் இஷ்யூஸும் இருக்காது, உங்கள் சேஃபாகவும் இருப்பீங்க. இன்னொன்று நீங்கள் அந்த டைம் பீரியட் எடுக்கும்போது நிறைய விஷயம் கற்றுப்பீங்க. ஒரு விஷயத்தை திருப்பி ரிப்பீட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அதில் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு தெரியும். அதை வந்து நீங்கள் அப்போ தான் கரெக்ஷன் பண்ணி கரெக்டாக பண்ண முடியும். மெயினாக வெயிட் லாஸுக்கு பார்த்தீங்கன்னா எல்லார் மைண்ட்லேயும் ஒரு கான்செப்ட் என்னென்னா நான் ஸ்டார்விங்கில் இருக்கணும், நான் ஸ்டார்விங்கில் இருந்தால் எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகிடும் அப்படின்னு வந்து ஒரு தப்பான கான்செப்ட் இருக்குது. ஆக்சுவலாக வெயிட் லாஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்டார்விங்கில் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் கேலரிஸ் வந்து நல்ல கேலரிஸாக ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஜங்க்ஸ் இல்லாமல் நல்ல கேலரிஸ் இன்டேக் பண்ணாலே நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து அதுக்காக ஸ்டார்விங் அவர்ஸ் ஆஃப் ஸ்டார்விங் இருக்கணும், அது ஒன்று அவர்ஸ் அண்ட் அவர்ஸ் ஆஃப் கார்டியோ பண்ணால் நான் வந்து வெயிட் லாஸ் ஆகிடுவேன்றது ஒரு தப்பான கான்செப்ட். உங்கள் உடம்புன்றது எப்படின்னா நீங்கள் ஒரு கேலரிஸ் உள்ளே கொடுக்கும்போது தான் அது பேர்ன் பண்ணணும்னு அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி அந்த மைண்டில் வந்து அந்த இண்டக்ஷனே அப்போ தான் வரும் அது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாருமே வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணோன்னா டேரெக்டாக ஸ்டார்விங் தான் போகிறீங்க அப்படின்றது அவசியமே கிடையாது. உங்கள் ஃபுட்டோட ஹேபிட்டில் வந்து லைட்டாக சேஞ்சஸ் பண்ணாலே போதும். நம்ம நார்மலாக சாப்பிட்ற ஃபுட்லேயே நிறைய சேஞ்சஸ் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி யாருமே ப்ரோட்டீன் லெவல் வந்து இருக்கிற 90% ஆஃப் தி பாப்புலேஷனில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் ப்ரோட்டீன் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கார்ப் லெவல் கம்மி பண்ணி ஃபேட் லெவல் மீடியமாக வச்சாலே உங்களால் வந்து வெயிட் லாஸ் சீக்கிரமாக பண்ணலாம். அது வெயிட் லாஸ்ன்றத விட நீங்கள் அந்த வெயிட் லாஸ் காண்டியும் உங்கள் ஃபிட்னஸாகவும் இருக்கலாம். நீங்கள் ஃபுட் ஹேபிட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஜங்க் ஃபுட்ஸு அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஒன்று வந்து உங்களுக்கு ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கோக்கனட் ஆயிலு இல்லைனா வந்து நீங்கள் நல்ல எண்ணெய் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு பெஸ்ட்டு. அது பார்த்திங்கன்னா Omega-3s and Omega-6 அது ரெண்டுத்துலேயுமே அதிகமாக இருக்கும். ஸோ உங்கள் ஸ்கின்னும் க்ளோ ஆகும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது நல்ல ஃபேட்டு தான். ஸோ உங்களோட லெவல் வந்து ஃபேட் லெவல் வந்து பர்ஃபெக்டாக மெயின்டைன் ஆகும், உங்களுக்கு அந்த HDL LDL பிரச்சனை இருக்காது. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் சொல்லலாம். அதே மாதிரி உங்கள் ஸ்கின் க்ளோ ஆகும்னா நீங்கள் ஃபிஷ் ஆயில்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக் சப்ளிமெண்டேஷன் தான், நீங்கள் நேச்சுரல் ஃபுட்லேருந்து எடுக்கிற சப்ளிமெண்டேஷன் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸு
ஒரு சிம்பிளி வேஸ்டான ஒரு கேலரிஸ் அந்த கேலரிஸால இப்போ அஜினோ மோட்டோ அது இதுன்னு நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஃப்ளேவருக்காக நிறைய எசன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. இதனால என்ன ஆகும்னா ஒரு நார்மலாக ஒருத்தர் குடித்து லிவர் டாக்ஸிக் ஆகி அவங்க லிவர் லெவலில் டேமேஜ் ஆகிறதோட இந்த ஜங்க் ஃபுட்ஸில் ஒன்றுமே அதிகமாகவே டேமேஜ் ஆகும். ஒன்று ஒன்று நீங்கள் எப்படி சொல்கிறதுன்னா ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்கள் எய்தர் பர்ஃபெக்டாக டயட் மெயின்டைன் பண்ண முடியலனாலே ஒரு அப்ராக்சிமேட்டாக டயட் மெயின்டைன் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் உங்களோட பாடி வெயிட் லெவல் வந்து இப்போ இருக்கிற லெவல்லேருந்து தாண்டாக இருக்கலாம். அந்த அளவாதி உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். ஏன்னா உங்கள் சுகரு அந்த மாதிரி எதனா பிரச்சனை இருக்குன்னும் போது நீங்கள் வந்து லிட்டரலாக ஒர்க் அவுட் பண்ணும் போது உங்கள் சுகர் லெவல் வந்து அந்த லைனை கிராஸ் பண்ணாத அது நார்மலாகவே இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க ஜிம்முக்கு நீங்கள் போயிட்டு நான் விட்ட உடனே குண்டாயிட்டேன்னு. அதோட பேசிக்காக இருக்கிற கான்செப்டே என்னன்னா நீங்கள் ஜிம்மில் பண்ணும் போது நீங்கள் சாப்பிட்ற கேலரிஸ் வந்து அங்கே பேர்ன் ஆகுது. ஸோ உங்கள் உடம்பு வந்து தெரிஞ்சோ தெரியாமலையோ அதை வந்து எனர்ஜி சோர்ஸாக யூஸ் பண்ணுது. ஸோ உங்களுக்கு வந்து அதனால் வெயிட் லாஸ் ஆகுது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் அதே லெவல் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸும் அதே லெவல் ஆஃப் ஃபேட்டு எல்லாமே நீங்கள் அதே லெவலில் எடுக்கும்போது உடம்புக்கு வந்து செலவு பண்ணுறதுக்கு எந்த ஒரு சான்சஸுமே இல்லை. உங்களுக்கு ஸ்வெட் ஆகிறதுக்கு எந்த ஒரு சான்சஸுமே கிடையாது. ஸோ லிட்டரலாக என்ன ஆகும்னா அது எல்லாமே உங்கள் உடம்புல டெபாசிட் ஆகிட்டு அது கேலரிஸ் ஆகி கேலரிஸ் வந்து ஃபேட் ஆகி அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகுறது. இதுதான் வந்து பேசிக்காக வந்து ஜிம் விட்டவொடனே குண்டாயிட்டேன்னு சொல்கிறதுக்கு மெயினான ஒரு கான்செப்ட். ஒன்று ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டைலில் நம்ம ஆன்சிஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாமே ஃபார்மிங் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாங்க. ஸோ அவங்க ஹை லெவல் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸு ரைஸு எல்லாமே யூஸ் பண்ணாங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபார்மர்ஸ்ன்ற போது இறங்கி ஒரு நிலத்தில் நீங்கள் நார்மலாக த்ரெட்மில் ஒர்க் பண்ணுறதும் வந்து ஒரு பீச் ஒர்க் பண்ணுறதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் கிராவிட்டியோட டைரக்ட் இம்பேக்ட் இருக்கும்போது. ஸோ நீங்கள் அந்த டைமில் அவங்க யூஸ் பண்ணாங்க ஹை லெவல் ஆஃப் கார்போஹைட்ரேட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஏன்னா அவங்க அந்தளவு வேலை செஞ்சாங்க. இப்போ இருக்கிற நம்ம லைஃப் ஸ்டைலில் எனக்கு தெரிஞ்சு பாதி பேர் சைக்கிள் கூட நம்ம மிதிக்கிறது கிடையாது. எங்கள் பக்கத்தில் கூட பைக் தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அதில் கூட நம்மளுக்கு கேலரிஸ் பர்ன் பண்ணுறது கிடையாது. ஒரு ஆப்பிள் எடுத்திங்கன்னா லிட்டரில் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 120 கேலரிஸ் கிட்ட வருது. நீங்கள் 120 கேலரிஸ்க்கு நீங்கள் லிட்டரில் த்ரெட்மில் ஒரு வாக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஹாஃப் அன் அவர் டு 1 hour தட் டூ நீங்கள் வந்து நல்ல ஒரு ஸ்பீட் லெவல் மெயின்டைன் பண்ணி உங்கள் ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆனால் தான் அந்த கேலரிஸை பர்ன் பண்ண முடியும். அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ கேலரிஸ் லோட் பண்ணுறீங்கன்றத ஒரு அப்ராக்சிமேட்டாக நீங்களே கெஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்தளவு நம்ம கேலரிஸ் வந்து பர்ன் பண்ணலன்னா இது எல்லாமே நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகி இதனால் உங்களுக்கு கார்டியக் அரெஸ்ட்டு இது மாதிரி ஒரு ஒருத்தர் பாடி நேச்சர் டைப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு இஷ்யூஸ் ஹெல்த் இஷ்யூஸ் வரும். பேக் பெயின் வரும். உங்களுக்கு மிட் செக்ஷன் வந்து ஓவராக வயிறு தொப்ப ஓவராக பெருசாக ஆக என்ன ஆகும்னா உங்களோட மிட் செக்ஷனை தாங்குற அளவு உங்களோட பேக் ஹைப்பர்லேயும் ஸ்ட்ரென்த் இருக்காது உங்களோட முட்டிலையும் ஸ்ட்ரென்த் இருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் போஸ்டர் மாறும். போஸ்டர் மாறும்போது பேக் பெயின் வரும். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கும். ஸோ ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வாழணும் அப்படின்னா மினிமம் 1 hour அதுவே மோர் தென் எனஃப். அந்த 1 hour வந்து ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் எடுத்து ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா 1 hour அதுவே மோர் தென் எனஃப். உங்களுக்கு டைம்ஸ் ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் ஜிம்மில் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எந்த ஒரு இஷ்யூவே கிடையாது. ஆக்சுவலாக ப்ரொஃபஷனல்ஸே அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க ரைட்டான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களால வந்து ஒரு 1 hour வந்து ஒரு மற்றவங்களை காட்டிலும் ஒரு நல்ல ஒரு ஃபிசிக்கையும் மெயின்டைன் பண்ண முடியுது ஹெல்த்தியும் மெயின்டைன் பண்ண முடியுது. ஸோ இது உங்களுக்கு வெயிட் மெயின்டைன் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய கான்செப்டே கிடையாது. உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸு ப்ராப்பரான வந்து உங்களுக்கு ஃபுட் மேனேஜ்மெண்ட்டு ப்ராப்பரான ஒர்க் அவுட் இது மூணுமே இருந்தாலே போதும். 1 hour மோர் தென் எனஃப் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு நாளைக்கு எல்லாரும் ஒரு 1 hour ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எங்கள் ஜிம் பார்த்தீங்கன்னா ஸ்பார்டன்ஸ் ஃபிட்னஸ் வந்து ரவுண்டான சிக்னலில் இருக்குது. முஸ்லீம் ஹை ஸ்கூலுக்கு அடுத்து இருக்கிற சிக்னல்லே இருக்குது. மெயின் ரோட்லேயே இருக்கும். இது வந்து ஒரு யூனிசெக்ஸ் ஜிம் தான். போத் மென் அண்ட் உமன் ரெண்டு பேருக்குமே இருக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ஹைலி எக்யூப்டு எல்லாமே இம்போர்ட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் தான் இருக்குது. உங்களுடைய எக்யூப்மெண்ட் ஸ்டாண்டர்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது எந்த மசிலுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்த மசிலில் ஃபீல் ஆகிறாலும் ஒர்க் அவுட்டை எக்யூப்மெண்ட்ஸோட ஸ்டாண்டர்ட் இருக்கும். எங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ரெயினர்ஸ் வந்து எப்போவுமே ஃப்ளோரில் 2 to 3 ட்ரெயினர்ஸ் வந்து எப்போவுமே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒர்க் அவுட்டில் எந்த ஒரு உங்களுக்கு டவுட் இருந்தாலையும் அவங்க கண்டிப்பாக கிளியர் பண்ணுவாங்க. இந்த எங்கள் ஜிம்மு எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிறதுக்கு மெயினான காரணம் பார்த்தீங்கன்னா எங்களோட கிளைண்ட்ஸோட சப்போர்ட்டு தான். கிளைண்ட்ஸு கண்டினியூஸாக நாங்கள் அவ்வளோவா வந்து மார்க்கெட்டிங்கும் எதுவும் பண்ணது கிடையாது. எங்களோட மார்க்கெட்டிங்கே மெயினாக பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸ் டு மவுத் தான். எங்கள் கிளைண்ட்ஸோட அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆகி இன்னொரு கிளைண்ட்ஸை கூட்டிட்டு வரதுனால தான் நாங்கள் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறோம்னு நினைக்கிறோம்.
ஒன்று எங்ககிட்ட இருக்க ட்ரெயினர்ஸ் அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் இல்லைனா கண்டிப்பாக இது முடியாது. மற்றபடி எங்கள் வீட்டில் இருக்கிற சப்போர்ட்டு பேரண்ட்ஸு எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ண விரும்புகிறேன். ஒன்று இந்த விஷயத்துக்கு எங்களுக்கு வந்து இந்த வருஷமும் பெஸ்ட்டு ஜிம் இன் வெல்லூர் கொடுத்ததுக்கு டார்ஜிலிங் அவார்டுக்கு செலக்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.